Hello guys, welcome back to our channel. In our channel, there is an interesting video. One hack is called foundation வந்துட்டு எப்படி full coverage மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் கண்டிப்பா இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்கேன் இந்த வீடியோவை skip பண்ணாம பாருங்க and நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க கூடவே இருக்க bell button-அ press பண்ணிக்கோங்க இதுனோட instagram handle இதுலயே போய் நீங்க என்ன follow பண்ணிக்கோங்க and நான் professional makeup artist-ஆ இருக்கேன் so அதுல நிறைய என்னோட works-ல நீங்க வந்து பார்க்கலாம் and இது என்னோட contact number இதுல போய் ஏதாவது enquiry இருந்துச்சு அப்படினா Contact pannunga or WhatsApp pannunga immediate vandu response irukum. Okay, ingla, ipa vaanga time waste pannama video ku la polam. Okay, friends, full coverage foundation vandu eppadi ready pandrathu abindrada paakalam. First vandu iniki na eduthirukka foundation vandu endha maadhiri type abindru solren. Na eduthirukka foundation pathingina liquid type. Liquid la mattum dhaan nama vandu foundation indha maadhiri hacks la vandu try panna mudiyum. Like indha maadhiri full coverage andha maadhiri la try panna mudiyum. Basically liquid foundation pathingina liquid இருக்கும் ரொம்ப வந்துட்டு தண்ணி மாதிரியும் சில ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கும் லைக் அது சீரம் ஃபவுண்டேஷன் அப்படினு சொல்லுவாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நார்மலான திக் கன்சிஸ்டன்சி லைக் எப்படி சொல்றது உங்களுக்கு ஹுடா பாத்துருந்தீங்க அப்படினா தெரியும் ஹுடா பியூட்டி வந்துட்டு சம திக் கன்சிஸ்டன்சில இருக்கும் அதே சமயத்துல மேபிளின் பேக் 9 to 5 ஓட ஃபவுண்டேஷன் and then லோரியல் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி இன்னும் கூட லிக்விடா இருக்கும் இதுலயே வந்துட்டு உங்களுக்கு லோரியலோட ஃபவுண்டேஷனும் அந்த ட்ரூ மேட் ஃபவுண்டேஷனும் and then உங்களுக்கு மாமாயர்த் இந்த மாதிரி பிராண்ட்ல இருக்க ஃபவுண்டேஷனும் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோவியா இருக்கும் சட்டில்டான அந்த க்ளோ வந்து ஸ்கின்ல வந்து அந்த ரேடியன்ஸ் வந்து தெரியும் அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நீங்க oily skin peoples வந்து யூஸ் பண்ணீங்க அப்படினா ரொம்ப oil வந்து வடிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் பட் நீங்க அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினா அந்த ஃபவுண்டேஷன் கூட கொஞ்சமா வந்து பவுடர் mix பண்ணி யூஸ் பண்ணலாம் அது என்ன அளவுக்கு குவாண்டிட்டி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோல காட்டிர்க்கேன் ஃபுல்லா பாருங்க கூட சில ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு நிக்ஸோட டோட்டல் டிராப் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாமாயர்த் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் வந்து ரொம்ப வந்து லிக்விடி கன்சிஸ்டன்சில இருக்கும் லைக் நான் இப்ப மாமாயர்த்ோட ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துர்க்கேன் சோ இதோட ஷேட் வந்து சாண்ட் ப்ளோ இது நான் இந்த மாதிரி விட்றேன் பாருங்க விட்றன்ட் கீழ விட்டேன் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படினா லைட்டா வந்து கீழ இறங்கி இறங்கி வரும் இதுல இருந்தே நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்ல ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் அப்படினு சோ இந்த ஃபவுண்டேஷன் போர்த்த வரைக்கும் நீங்க வந்து mix பண்ணி யூஸ் பண்ணலாம் பட் இதை விட திக்கரான கன்சிஸ்டன்சில இருக்க ஃபவுண்டேஷன்ஸ் கூடலாம் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது சோ இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு லைட் வெயிட்டா இருக்கு அதே சமயத்துல ரொம்ப வந்துட்டு லிக்விடியா இருக்கு ஸ்கின் மேல அப்ளை பண்றதே தெரியாத மாதிரி ஸ்மூத்தா இருக்கு பட் இந்த மாதிரி அப்ளை பண்றது சொல்றேன் பட் உங்களுக்கு ஹுடாலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சாதாரணமா போட முடியாது கொஞ்சம் பிளெண்டிங் வந்து ஸ்ட்ரகிளா இருக்கும் சோ அது ப்ரொஃபஷனலா பண்றவங்களுக்கு ஓகேவா இருக்கும் பட் புதுசா ஹேண்டில் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் நீங்க எப்படி வந்து ஃபுல் கவரேஜா மாத்தலாம் அப்படின்றத வாங்க இப்ப பார்க்கலாம் இன்னைக்கு நான் எடுத்திருக்க ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா மாமாயர்த்தோட க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் தான் நான் இப்போ ரெகுலர் டைம்ஸில் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 07 டோஃபி க்ளோ என்னோட ஷேடு ஒரு சட்டில்டான க்ளோ மட்டும் இருக்கும் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ இதிலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்குவேன் ஒரு ஹாஃப் பம்ப் போதும் எனக்கு ரெகுலர் யூஸ்க்கு சொல்கிறேன் அவ்வளோ கம்மியாக எடுத்து நான் அப்ளை பண்ணனா இது எனக்கு லிட்டில் பிட் வந்து பிரைட்டராக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்து போட்டேன் அப்படின்னா பார்க்கறதுக்கு க்ளோயிங்காக இருக்கும் அதே சமயத்தில் அழகாகவும் இருக்கும் இது கூட நான் மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் க்ளோ காம்பாக்ட் பவுடர் மாமாயர்த்தோட க்ளோ ஆயில் கண்ட்ரோல் காம்பாக்ட் பவுடர் விட்டமின் சி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது இது கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அவ்வளோலாம் எடுக்கக்கூடாது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பின்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களோட ஃபவுண்டேஷன் ருட்டீனில் 2 பம்ப் ஃபவுண்டேஷன் எடுக்கிறீங்கன்னா ஒரு பின்ச் அளவுக்கு காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்துட்டு திக் கன்சிஸ்டன்சிக்கு போயிடும் அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பின்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ப்ரஷில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆர் ஸ்பேடுலாக இருந்தால் அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாமாயர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவும் கூட ஸோ தட் எனக்கு வந்து இந்த பிராண்டு பர்சனலி ரொம்பவே பிடிக்கும் இதில் இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸாக நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் இதில் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இல்லை ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் ஸோ தட் நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது நைக்கா அண்ட் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாமாயர்த்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் மாமாயர்த்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த கூட யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20%
வந்துட்டு ஆஃபர் கிடைக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு வேலிட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிரும், பட் ப்ரஷில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் இன்னமும் உங்களுக்கு சூப்பர் கவரேஜ் வந்து ஈவனாக கிடைக்கும். ஸ்பஞ்சை விட ப்ரஷ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும், பிகாஸ் அந்த கவரேஜ் வந்துட்டு ஸ்பஞ்சில் விட ப்ரஷில் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணாமல் ப்ளைனாக போடுறேன். ஸோ இப்போ ப்ளைனாக ப்ரஷில் அப்ளை பண்ணுறதுக்கும் அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி ஃபுல் கவரேஜ் ஹேக்கோடு போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஆனால் எனக்கு நான் இந்த வீடியோலேயே சொல்லிக்கிறேன், லிட்டில் பிட் இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு லைட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுவேன், இல்லைனா இந்த மாதிரி போட்டு நான் இன்னும் டார்க்கர் ஃபவுண்டேஷன் கூடயே ஒர்க் பண்ணிக்குவேன், அது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் காட்டியிருக்க மெத்தட் படியே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஃபவுண்டேஷன் வந்துட்டு நிறைய நேரம் இருக்கும், அண்ட் தென் உங்களுக்கு லாங் ஸ்டே நல்ல ஃபுல் கவரேஜாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷை தான் வந்து கொடுக்கும், பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷைனெல்லாம் வந்து கில் பண்ணிடும். ஸோ அதனால உங்களுக்கு மேட் ஃபினிஷ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது ஆயிலி ஸ்கின்க்கு அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க.